இரைச்சல் கேட்கும் நேரம் இப்போ வந்தாச்சு. காலம் இனி செல்லாதே, இயேசு வர போறாரு. கனவு காணு, தரிசனம் பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தரின் பட்டயம் இங்கே இருக்கும், பலத்துடன் செல்லு. காலம் இனி செல்லாது. மேடம், இவ்வளோ தூரம் உங்கள் சார்பாக நின்ன தேவன் இதையும் உங்களுக்கு சாதகமாக செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க சார், அவர் கான்ஸ்டபிளாக இருந்தப்பே அவரை சந்தித்து பேச எவ்வளவோ முயற்சி பண்ண அதுவே முடியல. இப்போ அவர் ப்ரமோஷன் ஆகி என்னை விட ஹையர் ரேங்கில் இருக்காரு. அது சரி, என்னடா நீ மட்டும் வர, சிட்டுவை காணுமே. எவன்டா கிளாஸுக்கு போறதுக்குள்ள இவன் ஒரு தனி அட்டெண்டன்ஸே எடுக்கிறான். அவனுக்கும் தர்ஷனுக்கு அப்பா புது ஷார்ப்னர் வாங்கி தந்திருக்காங்களே, அது வச்சு குஷியா விளையாடிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டே இரு, இவன் பண்ற அட்டகாசத்தை இந்த முரளி பையன் ஒரு நாள் செம்மையா மாட்ட போறான். அவன் பாவண்டா, தினமும் அதனா பண்ணி மாட்டி அவன் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கான். ஆனாலே இப்ப அவன் எதையும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. உள்ளுக்குள்ள ரொம்ப நல்ல மனசுரா அவனுக்கு. டேய் கம்னரா, அடே அந்த முரளி, தர்ஷன் என்ன பண்றீங்க? இதான் உங்க ஆதரவு கொடுக்குற மரியாதையா? படிக்கிற பசங்க இப்படி பண்ணலாமா? என்ன பாக்குற, குடு, அத குடு. படிக்கிறத விட்டுட்டு இதான் வேலையா உங்களுக்கு? தப்பு இல்ல, என்னப்ப இப்படிலாம் பண்ணிக்கிட்டு படிக்கிறத விட்டுட்டு இதான் பண்ணிட்டு இருந்தீங்களா? டேவிட் சார் வாய்ஸ் மாதிரி இருக்கு. இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? நைனா கத்தியதான் தரல, நம்ம ஒரு டீலுக்கு போ சொல்ல சின்ன பையன் பூச்சி இஸ்தின்னு போயிட்டான். போச்சுக்கிட்டே மாமே. சரி, நீ கத்தியா அப்பால பொறுமையா கூடுனா, ஆனா யூனிஃபார்ம் தரம புடாதம்மாமேஜார் சார். இவன் தொல்ல பெரிய தொல்லையா இருக்கு. உண்மையிலே நடிக்கிறானா இல்ல கண்டிச்சான் தெரியல. இந்த பாருங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க? பேர் சொன்னாக்கா அந்த யூனிஃபார்ம் குத்துருவியா? போனாத இவனுங்கிட்ட எப்போதுலேருந்து கேட்டுக்கிறேன் தெரியுமா, கத்தியும் தரல அப்பால யூனிஃபார்மும் கொடுக்கல. இது வரைக்கும் ஒன்றுமே வரல. போ, இதை பாருங்க, நீங்கள் ரொம்ப டபாச்சினே இருக்கிறீங்க, தரமாட்டீங்க நீங்கள். அடடா, யூனிஃபார்ம் தானே கொடுத்துட்டா போச்சு. அப்பால கத்தி பெருசாக பல பல்ல இருக்குமே. அதையும் தான், உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் எல்லாமே தருவேன். ஓகே சாரி, இப்போ சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஆஹா தலை, இனி நீ தான் தலை. ஏன் தலை இருக்குதுங்க பாருதுங்கெல்லாம் நம்மளுக்கு ஒலை. போயா போயா, அந்த ரேடியோ போட்டு போயா. ரேடியோவா? போயா. சரி நீ சொல்லு தலை. சரி சரி, நீ பட்ராஜா நீ போமா, போய் ரேடியோவா போடு போ. டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கு, இங்க வந்து லுக் விட்டுட்டு இருக்கிறது. உங்க பேர் என்ன? நாக்க நீட்டுங்க. எந்த இல்ல உங்க நாக்க.
எதுக்கு கையை இப்படியே ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விடுங்க. ம், நீ ஏன் நியாயத்தை கேளு நைனா? கத்திய குடின்னு கேட்டால் காப்பை குத்துட்டு அப்பால கண்டுக்கவே இல்லை. இப்போ அதையும் கட்டிக்கினானுங்க, கண்டுக்கினியா? சரி, இவனுக்கு வேலை. கையை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, படுத்துங்க. அப்பா சார், கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க டாக்டர். சார், செக்யூரிட்டிக்குன்னு இங்கே இருக்கிறவங்க மட்டும் இருக்கட்டும், மீதி பேர்லாம் போயிடலாமே. ஓகே சார. அவர் ஏதோ கத்தி யூனிஃபார்ம்னு பேசிகிட்டு இருக்காரு. ஹைட்டு லைட்டு ஏதோ அவரை ஏதோ பாதிக்கிற மாதிரி நடந்திருக்கு சார். பிபி கால் மணி நேரத்துக்குள்ளே ஃப்ளக்சுவேட் ஆகுது. இவ்வளோ நேரமாக கேட்குறேனே, ஒரு வாட்டியாவது அவர் பேரை சொன்னாரா பார்த்தீங்களா? இது செலக்டிவ் அம்னீஷியாவாக இருக்குமோன்னு தோணுது. அப்பப்போ மேலே மேலே வேற பார்த்து பேசுகிறார். செக் பண்ண வரைக்கும் அவர் கண்டிப்பாக நடிக்கலை. அப்புறம் தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்லை சார், இரலவண்ட்டாக பேசுவானே தவிர ஓட முயற்சி பண்ணுறதோ முரண்டு பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல சார். அடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை சார். ஓ, சரி சரி. ஓகே சரி சார், பார்த்துக்கலாம். அவர் கேட்குற மாதிரி யூனிஃபார்மும் அட்டையில் ஒரு கத்தியும் பண்ணி கையில் கொடுத்து பார்க்கலாம். ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியதா பார்க்கலாமே. அப்படின்னா எங்கள் டீன்கிட்ட பேசிட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஓகே டாக்டர், நான் டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, ஒரு ஃபார்மல் விசிட் வருவாங்க. வாங்க போலாம். அவர் கூட எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வருவோம். ஓகே சரி, இப்ப நான் கிளம்புறேன் டாக்டர். ஓகே சார். மிஸ்டர் இளங்கோவன், டன் தே குட் ஜாப் மேன். ரிப்போர்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ பிரிண்டெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். போன வேகத்துலேயே ஆளை பிடிச்சி வச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உன்னை ப்ரொமோட் பண்ணதுக்கு தகுதியான ஆள்னு நிரூபிச்சிட்டேன். இன்னும் நல்லா ப்ராக்ரஸ் காட்டு. சீக்கிரமே அடுத்த ப்ரொமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார், எல்லாமே உங்கள் என்கரேஜ்மெண்ட் சார். அது மட்டும் இல்லையா, சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுற கான்ஸ்டபுள்லேருந்து சென்ட்ரி வரைக்கும் எல்லாரையும் கண்ட்ரோல் வச்சிருக்க, கீப் இட் அப்னு டிஎஸ்பி சார் என்னை பாராட்டினார். நான் ஃப்ராங்கவே டிஎஸ்பி சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் திஸ் கிரெடிட் கோஸ் டு இளங்கோவன் டீம்னு. சுப்ரீரியர் ஆஃபீஸருக்கு உங்களை நல்ல மதிப்பு இருக்கு. ஓகே இளங்கோவன், ஆல் தி பெஸ்ட். அதில் நம்மளோட விட்னஸை கான்ஃபிடென்ஸாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கேன். அதில் உன் மதிப்பு ரொம்ப கூடி போச்சு. தேங்க்யூ சார். வண்டி வர சொல்றீங்களா? ஆமா சார், வண்டி தள்ளி நிக்குது, இப்ப வந்துரும். கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கட்டும். சரி சார், சரி சார், நம்ம எல்லாம் ஸ்டேஷன். சரி சார், சரி சார். ஓகே சந்திராஜ், சாட்டர்டே எங்க போயிருந்தீங்க? ரங்கா கேஸ் தீர்ப்பு மண்டே தான் வருதுன்னு. சாட்டர்டே எங்க போனீங்க? ரங்கா கேஸ் தீர்ப்பு மண்டே தான் வரப்போகுது. நடுவில் ஒரு நாள் ஆஃப் வேற வந்துச்சு. ஆஃப் நான் தான் கொடுத்தேன், எங்க போனீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா சார்? ப்ளீஸ், யூனிஃபார்மில் டியூட்டியில் இருக்கும்போது இப்படி பர்சனல் மேட்டர்லாம் பேச வேண்டாமே. பை த வே, கங்க்ராட் சார், கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு. இன்ஸ்பெக்டர் சார் உங்களை பாராட்டினதை கேட்டேன். இது மட்டும் பர்சனல் இல்லையா? நாட் அட் ஆல் சார், அப்சல்யூட்லி அஃபிஷியல் சார். ஒரு நிமிஷம், ரங்கா திரும்ப திரும்ப கத்தி யூனிஃபார்ம் ஹைட்டு லைட்டு பாடத்துக்கு போகிறது இறங்குறதுன்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானே, அதை வச்சு உங்களுக்கு எதனா க்ளூ கிடச்சிதா சார்? அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி லீவில் போயிருக்கிறதா சொன்னாங்க. ரெங்கா வேற யாரை பார்த்து யூனிஃபார்ம் கத்தி உயரான்னு இப்படி பேசிட்டு இருக்கான்? செக்யூரிட்டியும் கத்தியும் இடிக்குதே சார். அதோட அதுலால ஏதோ வெளிச்சத்தை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடினதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கூட ஏதோ ப்ரூஃப் வேணும்னு. வெரி குட்,
இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உமன் பிகேஸ்ட் சக்சஸ்ஃபுல் மேனாக இருக்க முயற்சி பண்ணுறீங்களா மிஸ் ஜெயக்குமாரி? இல்லை சார், ஸ்டாஃப் பிஹைண்ட் த டீம் அப்படி தான் சார் நான் நினைக்கிறேன். சகுந்தலாண்டியும் சாரதாக்காவும் விஜய் அக்காவும் கதை சொல்லி சோறு ஊட்ட போறாங்க, அதுக்கு தானே உட்காந்துருக்கோம். ஏதோ சொல்ல வரேன்னு பார்த்தா மூணு கருதை வயசாவது உனக்கு இன்னும் சோறு ஊட்டுவாங்களா? அப்புறம் எல்லாரும் ஒன்னா தானே உட்காந்துருக்கோம், உனக்கு தெரியலன்னு எனக்கு எப்படி தெரியும்? வருவார் ஏசு வருவார் வானம் மீதில் ராஜனாக, வருவார் ஏசு வருவார் வானம் மீதில் ராஜனாக. என்ன தர்ஷன், குட்டி போல நீ கூச்சி கிடக்கையா? ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, தீனா வருவீங்களா? என்ன டேவிட்டப்பா, எப்போதும் இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்களா? மீட்டிங் இருக்கு, கேட்ட பூட்டிட்டு வான்னு சொல்ல மாட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பசங்கெல்லாம் எப்பொழுதும் போல என்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் முன்ன மாரியே இல்லை. ஃப்ரீயாக இருங்க டேவிட்டப்பா. ஆ சரிப்பா. இதுதான் வேணும் டேவிட்டப்பா, வாங்க. பிள்ளைங்களா இதுவே போதுமா இல்லை பெஞ்ச் எதை எடுத்து போட சொல்லலாம்? எல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா. போதுமா? ஆமாம், இவனே என்ட உம்முன் இருக்கானுங்க. ஏய் தர்ஷன், என்னடா ஆச்சு? அண்ணா, அப்பா என் மேலே கோபமாக இருக்காரண்ணா, என்னை வெளியே அமுச்சு விட்டுருவாரா? ஏய், அப்படிலாம் ஒரு கோவப்பட மாட்டாரா? ஏன்டா இந்த மாதிரிலாம் கேட்குற? சரி, நீயும் என்ட மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்க. இல்லைண்ணா, அப்பா கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கோபமாக தானே இருப்பார். நானும் தர்ஷனும் சேர்ந்து பிரபாகர் சாரை ரொம்ப கலெக்டாக பண்ணிட்டோம்ணா. அன்னிலேருந்து பார்க்குற அப்பா என்கிட்ட சரியாகவே பேசுறது இல்லை. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுரா. தம்பி ஸ்தோத்ரம். எல்லாரும் உட்காருங்க. அப்புறம் நம்ம எதுக்காக கூடி வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்குல்ல? ஆமாப்பா. சீக்கிரமாக தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சரிப்பா. அப்புறம் புள்ள குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சந்தோஷம். ஆனால் யாரோ ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே, யார் அது? டேய், ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க? ஏதோ ஒரு நாள் உங்களை கண்டிச்சா எல்லா நாளும் உங்களை திட்டிகிட்டே இருக்குன்னு அர்த்தமா? ஏன்டா தர்ஷன், அது என்னடா அது? எப்போ பார்த்தாலும் துரத்தி விட்டுருவீங்களா துரத்தி விட்டுருவீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. டேய், சிரிங்களேண்டா. சரி, உட்காருங்க. அப்புறம் டீச்சிங் ஸ்டாஃப் உங்களுக்கு? நீங்களாம் இப்படி ஓகே தான் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரபாகர் சார் சொல்லுங்க. நல்லா தான் சார் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இல்லை,
இந்த பசங்க உங்ககிட்ட கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டாங்களே, அதான் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒத்துழைச்சா இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக சொல்லித்தர முடியும்னு ஒரு ஆர்வம் தான் சார். ஏதோ ஒரு தெய்வீக தூண்டுதல்னால ப்ரேயருக்கு போயிடுறாங்கன்னா இட்ஸ் ஓகே, அதை நம்ம தடுக்க வேணாம். ஆனால் கிளாஸ்ல இருந்துகிட்டு படிக்கிறதுக்கு இடைஞ்சலான இந்த விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பாடத்தில் கவனம் செலுத்துறாங்கன்னா ரொம்ப நல்லது சார். சின்ன வயசு விளையாட்டுத்தனம்லாம் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க பழகனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். மற்றபடி பர்சனலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். நீங்களா நமக்கு என்ன தம்பி, பிரேயரு ஜோலி அப்புறம் இந்த பிள்ளைகளோட அலப்புறது இப்படியே தமாஷா தானே போகுது. பார்த்தீங்களா பிள்ளைக்குட்டிஸ், உங்கள் குறும்பு விளையாட்டு அரட்டை வாழ்த்தனம் இப்படி நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே அவங்க ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எப்போ விளையாடணும் எப்போ கூடாதுன்னு ஒரு அளவு இருக்கு. பாடம் கற்றுக்க வேண்டிய நேரத்தில் விளையாடுறதை பற்றி மட்டும்தான் சார் சொல்கிறாரு. ஆனால் சாருக்கிட்ட நீங்கள் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறத பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லலை. டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு ஆண்டவர்கிட்டருந்து வர கொடை ஆசீர்வாதம். நாம் அவங்கள மனசு நோக பண்ணோம்னா அது தேவனுக்கு அவமரியாதை இல்லையா? ஆ, கிளாஸே முடிஞ்சதுன்னா அவங்ககிட்ட நீங்கள் நேரடியாகவே விளையாடலாம். சந்தனத்தன்னை, சார்லி, தீனதயாள் வரைக்கும் அப்புறம் எங்கிட்ட கூட நீங்களாம் சுதந்திரமாக விளையாடலையா? ஆனால் அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி, இன்சல்ட் பண்ணுற மாதிரி, எரிச்சல் விட்டுற மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கூடாது, சரியா? ஓகேப்பா. ஏன்னா நீங்களும் ஆவிக்குரிய விதத்தில் நிறைய வளர்ந்துருக்கீங்க, அதில் இன்னும் பெரிய அளவுக்கு வளரவும் போகிறீங்க. கர்த்தர்கிட்ட நெருங்கி போக போக நீங்கள் நல்ல பிள்ளைங்களா ஞானத்தோடு வளரணும். எல்லாரும் ஒரு பக்கம் ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் பரிகாசக்காரங்களாகவே இருந்துடக்கூடாது. அப்புறம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம், சரிதானே? சரி, என்ன எல்லாரும் என்னன்னு கூப்பிடுங்க சொல்லுங்க. அப்பானா உங்களை நான் கொஞ்சத்துக்கு மட்டும் இல்ல கண்டிக்க வந்தானே செய்வேன். கண்டிக்கிறேங்கிறதுக்காக உங்களாம் துரத்தி விட்டுறோம் அர்த்தமா? நீங்க அடிக்கிற லூட்டி ரகலைக்கெல்லாம் உங்களாம் துரத்தி விட்டா இங்க நானும் தீனா மட்டும்தான் இருப்போம். என்ன தீனா, கடைசியில ஓரோசும் தாங்கலன்னு அவரு என்னை விரட்டி விட்டுட்டு ஒண்டியா தான் இருப்பாரு. என்ன, சரிதானே? அப்பா என்ன, சரிடா சரி, இப்படி எத்தனை தடவை தான் கேப்பீங்க? அப்புறம் ஏன்பா எங்க கூட நீங்க பேசவே இல்ல? ஆரம்பிச்சிட்டீங்களா? போய் குட்டி மாதிரி கோச்சுக்கிடுங்க. டேய், நாலு நாளா நிறைய வேலைடா அலைச்சல், அதனால உங்களை கண்டுக்க முடியல, இது கூடவா தெரியாது? அப்பா இங்க வாங்கப்பா. எதுக்கு இங்க வாங்கப்பா? இங்க வாங்க நீங்க. என்ன குனிங்கப்பா? எதுக்குடா குனிங்கப்பா? குனிங்கப்பா. டேய் சுட்டு பசங்களா, அப்பாவுக்கு மொத்தம் கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? சரி, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா, போய் உட்காருங்க. பிள்ளைங்களா, உங்கள்கிட்ட சரியாக நடந்துக்கலன்னு சில ஸ்டாஃபுங்களை நான் கண்டிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டா நான் உங்களையும் கண்டிப்பேன், தெரியுதா? நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு யாரும் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. ராகுல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலையும் நான் உங்களை தான் கண்டித்தேன். ஆடுங்க பாடுங்க சந்தோஷமாக இருங்க, ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீங்கன்னு பவுல் எழுதியிருக்கார். வார்த்தை, பிஹேவியர் எல்லாத்துலேயுமே நாம் திருத்தம் பண்ணிக்கணும். ஓகே ஓகேப்பா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அன்புக்குரிய பாஸ்டர் ஒரு சந்தோஷமான செய்தி அனுப்பியிருக்கார். நம்ம பல நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு ஒழுங்குபடுத்தி தர சித்தம் இறங்கியிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அபிஷேகத்தில் வளர்கிறோம், சின்ன சின்ன ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், ஹீலிங் விசிட் போகிறோம், சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறோம், நிறைய சொப்பனம், தரிசனம், ஆவிக்குரிய தாளந்துகள், வெளிப்பாடுகள்னு நம்ம வளர்கிறோம். ஆனால் நம்மளோட ஊழிய பாதை என்ன, இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறது, இதில் எப்படி வளரணும், குறிப்பாக சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த அபிஷேகம் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் ஏன் கிடைச்சிருக்கு, இப்படியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா தானே? ஏற்கனவே சார்லி சகந்தலாக்கா பிள்ளைங்கெல்லாம் சொன்ன மாதிரியே நாம் அவளோட எதிர்பார்த்த மாதிரி மதிப்புக்குரிய தேவ மனிதர், ஆண்டவருடைய இரண்டாவது வருகை பத்தின தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற பாஸ்டர் டாக்டர் ராஜன் ஜான் அவர்கள் நம்ம அதுலாம் இல்லத்துக்கு வந்து நம்ம மத்தியில் தேவனோட ஆலோசனைகளை நமக்கு வழங்கி நம்மளை வழி நடத்துவாங்க. வெளிநாட்டு ஊழிய பயணங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு இப்போ தான் ஊருக்கே வந்திருக்காரு. நம்ம முன்னாடியே கேட்டதை மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு உடனடியாக தேதி கொடுத்துருக்காரு. அடுத்த வாரத்தை நம்ம ராஜன்ஜான் ஐயாவோட ஆலோசனை வழிநடத்தல் கூட்டத்தோடு தான் ஆரம்பிக்க போகிறோம். சந்தோஷம் தானே? ஆனால் முக்கியமாக பிள்ளைங்களுக்காக ஏற்பாடு செய்கிற கூட்டம். ஆனாலும் ஸ்டாஃப் எல்லாருமே கலந்துக்கிற விருப்பம் தானே, கலந்துக்கலாம், கட்டாயம் கலந்துக்கணுங்கிறது தான் என்னோட அன்பான விருப்பம். இந்த கூட்டத்துக்கு வராமல் வெளியே போயிருக்கிறவங்களுக்கும் மறக்காமல் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. சகுந்தலக்க வந்ததும் மறக்காமல் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே, எல்லாரும் உபவாசத்தோட ஜபத்தோட ஆவியானவரின் ஆலோசனை கேட்க திறந்த இதயத்தோட இதில் கலந்துக்கணும், சரியா? ஜபத்தில் ஆயத்தப்படுங்க எல்லாரும். ஜபிப்போமா? சந்தனத்தன தம்பி நீங்கள் ஜபிங்க. சரி தம்பி. அன்புள்ள பரமபிதாவே, உமக்கு கோடி சோத்திரம் அப்பா. எங்கள் இருதய வாஞ்சைகளை அறிந்து உம்முடைய செவ்வையான பாதைகளில் நடத்தும்படி உம்முடைய நல்ல ஆவியானவரை எங்களுக்கு அருளினபடியால் உம்மை துதிக்கிறோம். இந்த அதுல்லாம் இல்லத்தில் உள்ள யாவரும் மீதும் குறிப்பாக பிள்ளைகள் மத்தியில் உமது வல்ல கிரியைகள் விளங்கி உமது நாமம் இவர்கள் ஜீவியத்தில் மகிமைப்படட்டும் அப்பா. கடைசி நாட்களுக்கான ஊழியங்களில் இவர்களை ஸ்திரப்படுத்தும்படி இந்த பிள்ளைகள் யாவரையும் உமது ஞானத்தால் நிரப்பவும் தகுந்த வழிகளில் நடத்தவும் நீர் ஏற்படுத்தி தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காகவும் எங்கள் மத்தியில் நீர் அனுப்ப சித்தம் கொண்ட உமது ஊழியர் போதகர் ராஜன் ஜான் அவர்களுக்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆயத்தம் முதல் இறுதி வரை நீரே அனைத்தையும் பொறுப்பேற்று நடத்துவீராக. எல்லோரையும் காத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம்.